இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் அதெல்லாம் கடாய் வச்சுருந்தாங்க கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கணுங்க அப்புறம் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு அது நல்லா வறந்த அப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கணுங்கண்ணா கொத்து கறிவேப்பில போட்டுக்கணுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க அது எண்ணெயில் நல்லா வதங்கணும் இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணுங்க சேர்த்து நல்லா வதக்கணும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்குது இந்த முட்டை குழம்பு பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு எல்லாம் கொடுங்க பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதெல்லாம் சேர்த்துக்கணுங்க தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா வதங்கி முடிச்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிளகாத்தூளுங்களுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கணுங்க ஏற்ற உப்பு சேர்த்துக்கணுங்க சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க விடணுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும் குழம்பு கொதிச்சிச்சு நம்ம மொட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க அதில் பாருங்க நான் எல்லா முட்டையும் உடச்சி ஊத்திட்டேன் இப்போ வந்து முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க முட்டை குழம்பு செய்ய தேவையான பொருட்களுடைய அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன் தேவைன்னா நீங்கள் பாத்துக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ